வணக்கம் இவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்தை பத்தி தான். இதை சுருக்கமா தஞ்சை என அழைக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் 12வது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த மாவட்டம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்து 320 கிலோமீட்டரும், திருச்சியில இருந்து 59 கிலோமீட்டரும், மதுரையில இருந்து 175 கிலோமீட்டரும், சேலத்துல இருந்து 192 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கிய விளைச்சல் தான் இதோட முக்கிய பங்காகிட்டது. 250 ஆண்டுகள் இடைக்கால சோழ பேரரசின் தலைநகராக விளங்கி இருக்கு. புகழ்பெற்ற தமிழ் சோழ மன்னர்கள் இதை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சோழருக்கு பின்னாடி வந்த நாக்கியர்கள் மற்றும் தஞ்சாவூர் மராத்திய அரசர்கள் தலைநகரமாக தஞ்சை விளங்கி இருக்கு. தஞ்சை என்பது குளிர்ந்த அழகிய வயல்கள் மற்றும் அழகிய பனைமரங்கள் நிறைந்த பகுதி என பொருள். தஞ்சை மாவட்டத்தின் முக்கிய தொழில் விவசாயம் என்பதால் நெல் பயிர் அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தஞ்சையில்தான் அதிக அளவில் நெல் பயிர் விளைகிறது. தமிழ்நாட்டில் நெல் களஞ்சியமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. பாரம்பரிய சின்னமாக உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலும் இங்குதான் உள்ளது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தஞ்சையில்தான் அதிக அளவில் நெல் பயிர் விளைகிறது. தமிழ்நாட்டில் நெல் களஞ்சியமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. உலக பாரம்பரிய சின்னமாக உலக புகழ் பெற்றதாகவும் தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறது. மேலும் இதில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம முதலாக பார்க்க போறது பாத்தீங்கன்னா, பெரிய கோயில் சோழ நாட்டு காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசை பாடல் பெற்ற சிவன் கோயிலாகவும் உலக பாரம்பரியம் மிக்க சின்னமா இதை அறிவிச்சிருக்காங்க. 1010 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயில் எல்லோட குகைகள்ல கிபி 700 எப்படி ஒரு மலையை குறைஞ்சு கட்டப்பட்டதோ அதே போல் தஞ்சை பெரிய கோயிலின் விமானம், அதாவது அந்த மேற்பகுதி கிபி 1000 நூற்றாண்டில் ஒரே பெரிய மலையை குறைந்து கட்டப்பட்டதாகும். சாமி மலை இக்கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உள்ளதால் சுந்தரேஸ்வர சாமி என்றும் இக்கோயிலை அழைப்பார். முருகப்பெருமான் இக்கோயிலில் தகப்பன் சாமி என புகழ் பெற்று காணப்படுகிறார். சாமிநாத சாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது. இதில் ஸ்தல மரமாக நெல்லி மரம் இருக்கிறது. அடுத்து பார்க்க இருப்பது சிவகங்கை பூங்கா. 1871-72 தஞ்சை நகராட்சியில் பொதுமக்களுக்காக இப்பூங்கா உருவாக்கப்பட்டது. இதில் பொம்மை ரயில், மோட்டார், படகு வசதிகள் மற்றும் சில விலங்கியல் தோட்டமும் உள்ளன. நகராட்சி நூலகம் கூட இப்பூங்காவில் உள்ளது. அடுத்து பார்க்க இருப்பது தாராசுரம். 2 ராஜராஜ சோழனால் 12 நூற்றாண்டு கட்டப்பட்ட சிவன் கோயில் வழக்கமான சைவ தலங்களின் அமைப்பில் இருந்து சற்றே வேறுபட்டுள்ளது. இங்கு ஏவி, அதாவது பெண் தெய்வம், தனியே ஒரு கோயில் வலது புறமாக அமைந்துள்ளது. இங்கு ஒரு குளம் உள்ளது. யமதர்பன் சாபம் பெற்றதால் கொண்ட உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தில் நீராடியதால் விமோச்சனம் பெற்றார். ஆதலால் இக்குளம் யம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்க்க இருப்பது பூர்ணிமாத பேராலயம். பூர்ணிமாத சுமார் 35 கிலோமீட்டர் தஞ்சாவூரிலிருந்து பூண்டி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு கிறிஸ்தவ பேராலயமாகும். இவ்வாலயம் கொள்ளிடம் ஆற்றிற்கும் காவேரி ஆற்றிற்கும் நடுவில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் ரோமன் கத்தோலிக் முறையில் அமைக்கப்பட்டது. இந்த கோயிலின் புனித தன்மையை உணர்ந்து 1999 இக்கோயிலுக்கு போப் ஜான் பால் என்பவரால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இதில் திருவுருவச் சிலுவை, பூர்ணிமாத திருத்தலத்தில் பலிப்பிடத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்ததாக கூறப்படும் திருச்சிலுவையின் ஒரு சில பகுதி பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பாகும். அடுத்து பார்ப்பது சோழர் மணிமண்டபம். மணிமண்டபம் தஞ்சை மாநகரின் நடுவில் அமைந்துள்ளது. இதில் ஒரு அழகிய தோட்டம் உள்ளது. 1984 ராஜராஜ சோழனின் 1000வது பிறந்த நாளின் தினத்தின் நினைவாக அருங்காட்சியகம் உள்ளது. அடுத்து பார்க்க இருப்பது புன்னைநல்லூர் மாரியம்மன். முத்து மாரியம்மன் புற்று வடிவில் அருள் பாவிக்கிறார். தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தில் உட்பட்ட 88 கோயில்களில் ஒன்றாகும். துர்க்கையம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. கோயிலின் உள்ளே ஒரு குளமும் வெளியே ஒரு குளமும் உள்ளது. இதன் சிறப்பாகும். அடுத்து பார்க்க இருப்பது கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் 1023 கங்கை கொண்ட சோழபுரம் என்று புதிய தலைநகரை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன். கங்கை வரை பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்டது. அடுத்து பார்க்க இருப்பது சரஸ்வதி நூலகம். ஆசியாவின் மிக பழமையான நூலகங்களில் ஒன்று. 300 ஆண்டு கால சேகரிப்பின் விளைவாகும். சரஸ்வதி மகால் நினைவு நூலகம் என பெயர் சூட்டப்பட்டது. இதில் அரிய வகை ஓலைச்சுவடிகள் உள்ளது. இதன் சிறப்பு. அடுத்து பார்க்க இருப்பது நவகிரக கோயில் சூரியனார் கோயில். இந்த கோயில் 9 நவகிரக கோயில்களில் முதன்மையானது. கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் இருந்து
இது குலோத்துங்க சோழரின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என தெரிய வருகிறது. இப்போது திருநாகேஸ்வரம் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவேரி தென்கரை தலங்களில் 29வது சிவத்திருத்தலமாகும். சுதை உருவம் எனவே அபிஷேகம் கிடையாது, தை மாதத்தில் மட்டும் புனித சாத்தப்படுகிறது. இதன் விசேஷம், திங்களூர் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சந்திரனின் கிரகணங்கள் இரவன் சிவன் மீது விழுமாறு அமைக்கப்பட்டு இருப்பதே இக்கோயிலின் சிறப்பு. அக்னீஸ்வரர் இது நவகிரக தலத்தின் கடைசி கோயிலாகும். இக்கோயிலில் நவகிரக சன்னதியில் எல்லா கிரகணங்களும் சூரியனை பார்த்தவாறு அமைந்துள்ளது. மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.